சின்னஞ்சீரு கிள்ளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே சின்னஞ்சீரு மணி டாக்ஸ் மணி வாசகம் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நலமா உள்ளமா என்னை களி தீர்த்தே உலகில் என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் சின்னஞ்சீரு கிளியே கண்ணம்மா Hi guys, welcome to my YouTube channel. This is Money, Money Talks. நான் யார் கூட இருக்கேன் அப்படின்னா கவிஞர் உமா பாரதி. அதாவது பாரதியாருடைய வம்சாவளியை சேர்ந்தவங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய கவிதைகள் கட்டுரை எழுதியிருக்காங்க. இவங்களை பற்றின விஷயம் நீங்கள் பார்க்க போகிறோம் நம்ம. இவங்க என்னென்ன சொல்ல போகிறானோ ரொம்ப ஆர்வமாக நான் இருக்கேன். வாங்க கேட்க போகலாம். மேடம் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மணி டாக்ஸ் நேயர்களுக்கு உமா பாரதியின் அன்பு வணக்கம். அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் பொறிகளின் மீது தனி அரசாணை பொழுதலாம் எனது பேரருளின் நெறியிலே நாட்டம் கர்ம யோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய் குறிகுணம் ஏதும் இலாதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம் உருளே பகவத்கீதையை ஒத்த இந்த பாரதி வரிகளுடன் மணி டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் உமா பாரதி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் தங்கை தங்கம்மாளின் கொள்ளுப்பெயர்த்தி, அவர்களது மகள் கல்யாணியின் பெயர்த்தி, முத்துலட்சுமியின் தவப்புதல்வி. பாரதியின் குடும்பத்தினருக்கு என்னுடைய வழியில் வந்த அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதி என்னும் மகா பெரிய சமுத்திரத்தின் அலைகளில் நானும் ஒருவள் என்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாரதியின் வம்சாவளியிலும் நான் பிறந்திருக்கிறேன் என்பதே எனக்கு மிகவும் மன மகிழ்வான மன நெகிழ்வான ஒரு விடயமாகும். சிறு வயதிலேயே பாரதியின் தங்கை ஆனதால் எனது கொள்ளுப்பாட்டி அவர்கள் பாரதியை பற்றி எங்களிடம் அடிக்கடி பேசுவார்கள். அவர்களுக்கு அண்ணா முறைதானே வேணும். பாரதியை எல்லோரும் செல்லமாக சுப்பையா என்றுதான் அழைப்பார்கள். ஏனென்றால் அவர்களது முழு பெயர் சுப்பிரமணிய பாரதி. 9வது வயதில்தான் அவருக்கு பாரதி என்ற பட்டம் கிடைத்தது. அதற்கு முன்னாலே அவர் சுப்பையா. ஆக அவர்களுடனேயே வளர்ந்ததாலேயே எனது கொள்ளுப்பாட்டியும் சரி, அவர்களது அக்கா சாரதாம்பாளும் சரி, மிக மிக அன்பாக பாரதியுடன் ஓடி ஆடி விளையாண்ட சிறு குழந்தைகள் ஆவர். பக்கத்து வீட்டிலேயே இருந்ததாலேயே அவர்கள் மீது எனது கொள்ளுப்பாட்டிக்கு உரிமை அதிகம். எனது சுப்பையா அண்ணா எவ்வளவு அழகாக பாடுவான் தெரியுமா? அவன் பாடினா இன்னைக்கு பூரா உட்கார்ந்து கேட்டுண்டே இருக்கலாம். அப்படி என்று ஒரு ஒரு விடயமும் பாரதி அவர்கள் வாழ்வில் செய்திருந்த அத்துணை விடயமும் அவர்கள் என்னிடம் கூறி கூறி நாம் பாரதியின் குடும்பத்தில் வந்தவர் என்ற ஒரு பாரதியின் விதையை என்னுள் ஊன்றியவர் எனது கொள்ளுப்பாட்டியின் அக்கா திருமதி சாரதாம்பாள் அவர்கள். சாரதாம்பாள் என்ற உடனே அந்த பாட்டியை பற்றிய ஒரு முக்கியமான விடயம் நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த விடயம் பல பேருக்கு தெரியாது. நான் சிலவரிடம் சொல்லி இருக்கிறேன். இருந்தாலும் மணி டாக்ஸ் நேயர்களுக்காக இதை தனிப்பட்ட முறையில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எனது பெரிய கொள்ளுப்பாட்டியின் பெயர் சாரதாம்பாள். பாரதிக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 வயது வித்தியாசங்கள் இருந்தது. பாரதி திருமணமாகி காசிக்கு சென்று விட்ட பிறகுதான் எனது பெரிய பாட்டிக்கு திருமணம் நடந்தது. அவர்களது கணவர் பெயர் அப்பாத்துரை என்ற சுந்தரராஜன். என்ன ஒரு கொடுமை தெரியுமா? திருமணமாகி 1 வருடத்திலேயே கணவனை இழந்து கைம்பெண் ஆகிவிட்டார் சாரதாம்பாள் பாட்டி. அந்த காலத்தில் எல்லாம் அந்தனர் குடும்பத்தில் கைம்பெண் ஆகிவிட்டால் அனைவருக்குமே மொட்டை அடித்து நார்மடி புடவையை உடுத்தும் ஒரு அவலம் ஏற்பட்டிருந்தது. அதுதான் எனது கொள்ளுப்பாட்டிக்கும் நேரிட்டது. அந்த நிலையிலும் அவர்கள் தனது நம்பிக்கையை கைவிடாமல் இருந்தவர்கள். ஏனென்றால் அவர்கள் பாரதியின் தங்கை அல்லவா? காசியிலிருந்து திரும்பிய பின்
பாரதி தனது தாத்தா வீட்டிற்கு வந்திருக்கிறார். வந்து அனைவரையும் குசலம் விசாரிக்கும் பொழுது தனது சித்தப்பா சித்தி எல்லாரையும் விசாரித்து விட்டு சாரதாம்பாள் எங்கே காணவில்லை என்று கேட்டிருக்கிறார். சாரதாம்பாளின் அவல நிலையை சித்தப்பா சங்கர சுப்பா தீட்சிதர் அவர்கள் எடுத்து கூறிய பின்தான் அவருக்கு சாரதாம்பாள் கைம்பண்ணான நிலைமையே தெரிய வந்தது. பாரதிக்கு வந்ததே கோபம். ரௌத்திரம் பழகு என்று மற்றவருக்கே சொன்னவர் அல்லவா? தனது வீட்டில் தன்னுடன் வளர்ந்த தங்கையாகிய சாரதாம்பாளுக்கு இந்த அவல நிலை கண்டவுடன் பாரதி கொதித்தெழுந்து விட்டார். தனது சித்தப்பாவை அவர் என்னபடி எல்லாம் திட்டினார் என்று எனது பாட்டி கூறினார்கள் தெரியுமா? அப்படி திட்டி சித்தப்பாவிடம் கூறியிருக்கிறார், சாரதாம்பாளை இதே நிலையில் நீங்கள் வெட்டு வைக்கக்கூடாது. சாரதாம்பாள் கல்வி கற்க வேண்டும். அவள் வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டும். அவள் ஒரு சுதந்திர பெண்ணாக இந்த சமுதாயத்தில் நடமாட வேண்டும் என்று தனது சித்தப்பாவிடம் ஆணையிட்டு சென்றார். அப்பொழுது அவர் மனதில் உதித்த வரிகள்தான், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். எப்படி தனது குடும்பத்திலேயே இப்படி ஒரு அவல நிலையை கண்டு கொதித்தெழுந்திருக்கிறார் பாருங்கள் பாரதி. பாரதி இவ்வாறு சொல்லிவிட்டு சென்ற பின் அந்த சங்கர சுப்பா தீட்சிதர் என்ன பெண்ணார், தனது மகள் சாரதாம்பாளை அழைத்து அவளுக்கு வீட்டிலேயே ஆசிரியை வைத்து கல்வி கற்க வைத்தார். அது மட்டும் இல்லை, எனது பாட்டி அவரது தங்கை மகளான எனது பாட்டி கல்யாணியை மேல் படிப்பு படிப்பதற்காக அருகில் உள்ள எட்டயபுரத்துக்கு அருகில் உள்ள சாத்தூர் என்னும் ஊரில் கொண்டு சென்று அவர்களுடன் தங்கி இருந்து படிக்க வைத்தார். வீட்டுக்குள்ளே அடைந்து கிடந்த ஒரு கைம்பெண்ணான ஒரு பெண்ணை பாரதி எப்படி வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார் பாருங்கள். அவர் பெண் விடுதலையும் புதுமை பெண் புரட்சியையும் தனது வீட்டிலேயே துவங்கியவர். ஆதலால் அதோடு நிற்காமல் 8வது வகுப்பு வரைக்கும் சாத்தூரில் படித்து முடித்துவிட்டு மதுரையில் உள்ள ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் ஆசிரியர் பயிற்சியையும் எனது கல்யாணி பாட்டியை படிக்க வைத்த பெருமை அந்த சாரதாம்பாள் பாட்டியைத்தான் சாரும். அந்த காலத்திலேயே 1940களில் பாரதியின் தாக்கத்தால் ஏற்பட்ட அந்த 1910களில் அவர் எழுப்பிய அந்த புரட்சி எங்கள் வீட்டில் வெடித்து இன்றளவும் எங்கள் குடும்பத்தில் அத்துணை பெண்களுமே மிகச்சிறந்த புதுமை பெண்களாக தலை எடுப்பதற்கு அவரது அந்த பெண் விடுதலை ஒரு காரணமாக இருந்தது. இப்படிப்பட்ட அந்த சாரதாம்பாள் பாட்டியும் கல்யாணி பாட்டியும் வளர்த்த குழந்தைதான் நான் உமாபாரதி. சிறு வயதிலேயே எனது கல்யாணி பாட்டி தமிழ் ஆசிரியையாக தனித்தன்மை வாய்ந்தவராக இருந்தார். அவர் எனக்கு முதலிலேயே ஒரு சிறிய பாரதி பாடலை சொல்லிக் கொடுத்து பள்ளிக்கூடத்தில் போட்டியில் சேரச் செய்தார். அந்த பாட்டு என்ன தெரியுமா? பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு. இந்த பாடலை பாடி முதல் பரிசு பெற்றேன் பள்ளியில் நான். அதிலிருந்து பாரதி கவிதைகள் என்றாலே எனக்குள் மிகவும் ஒரு பிடித்த ஒரு விடயமாக ஆகிவிட்டது. எனது பாட்டி சிறந்த தமிழாசிரியை அல்லவா? ஆதலாலேயே எப்பொழுதுமே என்னை பாரதி பாடல்களிலும் பாரதியை சார்ந்த விடயங்களிலும் நான் தெரிந்து கொள்ள என்னை தெரிந்து கொள்ள வைப்பதில் அவர்கள் மிகவும் ஆர்வம் காட்டுவார்கள். எங்கள் வீட்டில் என்னுடன் பிறந்தவர்கள் நாங்கள் மொத்தம் 4. நான் தான் மூத்த பெண் என்பதால் என்னையே அந்த பாரதியின் அடிப்பற்றி வளரும் அளவிற்கு அவர்கள் ஒரு தனித்துவம் வாய்ந்த பெண்ணாக என்னை வளர்த்தார்கள். இப்படி ஒன்றாக பாரதி பாடல் மட்டுமல்லாது பேச்சு போட்டியிலும் பாரதியை பற்றி பேசி நான் பலமுறை பரிசு வாங்கியிருக்கிறேன் பள்ளிக்கூட அளவிலேயே. எனது பேச்சு போட்டியில் பாரதி ஒரு தேசிய விடுதலை வீரர் என்ற தலைப்பில்தான் நான் பேசினேன்.
அதற்கும் முதல் பரிசு எனக்கு கிடைத்தது. நாடு சுதந்திரம் அடைய முன்னாலேயே சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று வீறு கொண்டு எழுந்து பாடியவர் அல்லவா பாரதி. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, அதை தரணிக்கெல்லாம் எடுத்து ஓதுவோமே. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று இப்படியாக சுதந்திர தாகத்தை மக்கள் மனதில் ஊற்றி வளர்த்து அந்த பயிரை செடியாக்கி செடியை மரமாக்கி ஒரு மிகப்பெரிய ஆலமரம் போய் ஒரு விருட்சமாக தேசிய உணர்வை மனதில் வளர்த்தவர் பாரதி என்று நான் பேசிய பேச்சுக்களை கேட்டு அந்த போட்டியில் நடுவராக இருந்தவர்கள் அனைவரும் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு எழுந்து என்னை பாராட்டிய தருணம் என்னால் இன்று வரை மறக்கவே முடியாது. அப்பொழுது நான் எவ்வளவு பெருமிதமாக பாரதியின் குடும்பத்தில் நானும் ஒரு அங்கம் என்று மனப்பூர்வமாக உணர்ந்தேன் தெரியுமா? அது ஒரு ஆனந்தமயமான ஒரு தருணம். மணி டாக்ஸ் நேயர்களுக்கு மீண்டும் இந்த நிகழ்வின் தொடர்ச்சி அடுத்த பதிவில் உங்களுக்காக இடம்பெறும் என்பதையும் வணக்கத்துடன் கூறிக்கொள்கிறேன்.